ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உன்னதமான சத்தியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அந்த வகையில் சகோதரம் வந்திருக்கீங்க, உங்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுடைய கேள்வியை நீங்கள் கேட்கலாம். அன்புக்குரிய சகோதரருக்கு கிறிஸ்துக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ இன்றைய நாளுக்குடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கடந்த சில வாரங்களாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை கொடுத்த அநேக உண்மைகளை வந்து பார்த்து கொண்டு வந்துடும். ஸோ அது நடைபெறல இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை யார் அறிந்து புரிந்து உணர்ந்து கொள்வார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி. ஓகே, சன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சகோதரி மூலமாக மறுபடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரண்டாம் வருகை சம்பந்தப்பட்ட ஒரு அருமையான ஒரு கேள்வி வந்து சொல்லியிருக்கீங்க. நல்ல ஒரு கேள்வி. உங்கள் கேள்வி நாங்கள் மறுபடியும் ரிவைஸ் பண்ணிக்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகையை யார் உணர்ந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு உங்கள் கேள்வி. ஓகே, அப்போ இதை குறித்து நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு தெளிவான உண்மைகளை வேதாகமத்தில் பதிவு செய்திருக்கிறார். நம்ம அதை வசனங்களோடு என்ன பண்ண போகிறோம்னா நிதானிக்க போகிறோம். அநேகர் வந்து இந்த காணொலியை வந்து பார்க்குறீங்க, ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நிதானிச்சு பாருங்கள், வசனங்களை மட்டும் கவனிச்சாப்பதும் அப்படின்னு தான் எங்களுடைய வந்து ஒரு வேண்டுகோள். அப்போது அநேக கிறிஸ்தவர்களுடைய வந்து ஒரு நிலை என்னென்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ரெண்டாம் வருகையின் காலப்பகுதி வந்து நம்முடைய ஆண்டவருக்கே தெரியாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, மார்க் 13:32 வாசிக்கும் போது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர குமாரனும் அறியார் அப்படின்னு அந்த வசனம் போட்டிருக்கிறதுனால நம்முடைய ஆண்டவருக்கே தெரியாது அப்படின்ட்டு தான் ஒரு ஒரு கேள்வியை ரைஸ் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க. இந்த வசனங்களை நல்லா நிதானிக்கும்போது இந்த வசனத்துடைய ஒரு முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவர்கிட்ட கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அங்கே இருக்குது. உம்முடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கான ஒரு ஒட்டுமொத்தமான பதில் தான் கொண்டு வந்து நிறுத்துகிறார். இதுக்கு முன்னாடி வசனங்களில் நிறைய வசனங்கள் இருக்கும், அதெல்லாம் படித்து பார்த்தீங்க அப்படின்னா, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒழிந்து போகாதெல்லாம் சொல்வார். அப்படி சொல்லிட்டு தான் அந்த நாளையும் அந்த நாளிகையும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது இந்த உலகத்தினுடைய அந்த முடிவு, அந்த காலப்பகுதி, நாளிகை, அதை பற்றி அங்கே பேசிகிட்ருக்கார். அதை பிதா ஒருவருக்கு தான் தெரியும், குமாரனும் அறியார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது பொதுவாக அங்கே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான ஒட்டுமொத்தமான ஒரு பதில். உங்களுடைய கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, இரண்டாம் வருகையை யார் அறிந்து கொள்வார்கள், உணர்ந்து கொள்வார்கள். அப்போ இந்த கேள்வியிலே, அதாவது இப்போ படித்த வசனத்திலே பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் வருகை சம்மந்தப்பட்ட கேள்வியும் உள்ளே இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்துக்கு தெரியாது அப்படின்றத விட, அவருக்கு அவர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த முதலான் வருகின் காலப்பகுதியிலேயே சகல காரியங்களையும், பிதாவுடைய எல்லா திட்டங்களும் பிதாவானவர் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு வசனம் இருக்குது. அதையும் நம்ம நிதானிக்கலாம், அப்புறம் ஒரு முடிவுக்கில் வசனத்தை கவனித்து வெளியே வரலாம். சரிங்களா, வாசிக்கலாம் பாருங்கள். யோவான் 15:15 படிக்கலாம். யோவான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பார்த்தீங்களா, என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். என்னென்னலாம் எங்கள் அப்பாட்ட நான் கேள்விப்பட்டனோ எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தார். அப்போது மறுபடியும்
திரும்ப வந்து ஒரு புஸ்தகத்தை எழுதண்ட அவசியமே கிடையாது. எங்கள் அப்பா எனக்கு என்ன சொல்லுன்னு வந்தாரோ, என்ன திட்டம் வச்சுருக்காரோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு, அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இதனால் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருக்கு என்னென்னலாம் தெரியணுமோ பிதாவினமும் சொல்லி கொடுத்துட்டான்றது முதல்ல தெரியுது. இது ஒன்று. அடுத்தது பாருங்கள், லூக்கால 10:22 வாசிக்கலாம். லூக்கா 10:22 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, சகலமும். அப்போ இந்த சகலமுன்ற இடத்துல என்ன வேணால் ஃபில் பண்ணிக்கலாம். எல்லாமே எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்கிறான்றதை கவனிக்கிறோம். இது 2வது வசனம். ஒரு முடிவுக்குள்ளே வர வேண்டாம், வசனங்களை நிதானிக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்குள்ளே வரலாம். சரிங்களா, 3வது வசனம் பாருங்கள். யோவான் 3:34 படிக்கலாம். யோவான் 3:34 தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுக்கிறார். பார்த்தீங்களா, தேவன் அவருடைய ஆவியை நம்முடைய ஆண்டவருக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டார். தேவனுடைய ஆவியை மற்றவர்களுக்கு, அதாவது நம்மளை மாதிரி அநேகருக்கு பார்த்தீங்கன்னா பகிர்ந்து கொடுத்துருக்கார். எதுக்கு தேவையோ அதுக்கு தான் அது கொடுத்துருக்கார். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு அளவில்லாமல் கொடுத்துருக்காருன்னு கூட கவனிக்கிறோம். அப்படி தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவருக்கு என்னெல்லாம் தெரியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகலமும் தெரியும் அப்படின்னு வசனம் காமிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். இப்படி தேவனுடைய ஆவியை பெற்று நம்முடைய இயேசுக்கிறது பிதாவுடைய எல்லா திட்டங்களையும் அவருடைய முதலாம் வருகையில் சொல்லி கொடுத்துருக்காரு, நம்பர் ஒன்று. அதுக்கப்புறமா அப்படி சொல்லி கொடுத்த காரியங்களை, அப்படி வெளிப்படுத்தின திட்டங்களை தான் இனி வரக்கூடிய காலங்களில் கூட சீஷர்களுக்கு தேவனுடைய வல்லமையின் மூலமாக புரிவிப்பாராம். மறுபடியும் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் தேவனுடைய ஆவியை அளவில்லாமல் பெற்றிருந்தார், அதனால் சகல திட்டங்களையும் வெளிப்படுத்தினார். இப்படி வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை தான் இதுக்கு அப்புறம் கூட அநேகர் புரிஞ்சுப்பாங்கன்னு சொன்னார். உதாரணத்துக்கு பாருங்க, யோவான் 14:26 படிக்கலாம். யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு அது நினைப்பூட்டும். அப்போ நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது வருகையில் பிதாவுடைய சகல திட்டங்களையும் பேசியிருக்கார், சொல்லியிருக்கார். அதைத்தான் ஹோலி ஸ்பிரிட் மூலமாக ரிவீல் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வேற ஒரு சுச்சுவேஷனாக மறுபடியும் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரி வசனங்கள்லாம் படிக்கும்போது என்ன புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிதாகி தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசுகிறதுக்கு சகல காரியங்களையும் எல்லா திட்டங்களையும் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதனால் எல்லா திட்டங்களையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கால சூழ்நிலையில் இதை கேட்கக்கூடியவங்க அந்த காலங்களை நிதானிக்கக்கூடிய ஒரு அறிவை பெற்றிருப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார். உயிர் தெழுதும் போது அவரை பற்றின ஒரு முக்கியமான ஒரு சாட்சி வந்து அங்கே சொல்லப்படுது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5:5 5:5 அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழவேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். பார்த்தீங்களா, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டிருக்கிறார், ஜெயிச்சிருக்கிறார். அதனால் மறைக்கப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அதிகாரங்களை அவர் முறையாக பெற்றிருக்கிறார் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதனால் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது வருகையிலே அவருக்கு சகல காரியங்களையும் தெரியும், ஆனால் அவர் அதை சொல்லணும், வெளிப்படுத்தணும் அப்படின்னா அவர் ஜெயிக்கணும். புரியுதுங்களா, அவர் ஜெயிச்சாதான்
அந்த தகுதிக்குள்ளே வருவார்ன்றது தேவனுடைய நீதியாக இருக்கும் பொழுது அதை அவர் செய்து காமிச்சார். அதனால் என்ன அர்த்தம் இல்லைன்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது வருகையில் அவர் வந்திருக்கும் பொழுது அவருக்கே அந்த ரெண்டாம் வருகையின் காரியங்கள்லாம் தெரியாது, புரியாது, அவரே உணர்ந்திருக்க மாட்டார் அப்படின்னு சொல்வதெல்லாம் வேதத்துக்கு எதிரான ஒரு காரியங்கள். காரணம் என்னென்னா, உங்களுக்கு முன்பாக வசனங்கள் காமிக்கப்பட்டது. என்னென்ன வசனங்கள் காமிக்கப்பட்டது அப்படின் பார்த்தீங்க அப்படின்னா, யோவான் 15:15, லூக்கா 10:22, யோவான் 3:34. இப்படி பல வசனங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு சகல காரியங்களும் முதலாம் அருகிலே பிதாவானவர் சொல்லியிருக்கான்றது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அவர் ஜெயிக்கணுன்றதை அவரே உணர்ந்திருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். என்ன சொல்லி வர்றீங்க பிரதர் அடிசி பார்க்கும் பொழுது அவருக்கு தெரியுன்றதை முதலாம் நிர்வகிச்சிருக்கோம் அந்த இடத்துல, வேற ஒன்றும் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 3:1 வாசிங்கள. வெளிப்படுத்தின விசேஷம் 3:1, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பார்த்தீங்களா, இப்போ மறைக்கப்பட்ட அந்த மறைபொருள்கள், இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான வசனத்தை கோட் பண்ண நாங்கள் விரும்புகிறோம். நல்லா கவனிங்க, நம்முடைய இயேசு கிறிஸ்து முதலாம் மறையில் வந்திருக்கும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்ட அநேக காரியங்களை ஓமைகளாக பேசினார், பேரபிள்ஸாக பேசினார். பாருங்கள் மத்தேயில் 13:34 வாசிக்கலாம். மத்தேயு 13:34, இவைகளெல்லாம் இயேசு ஜனங்களோடு ஊமைகளாக பேசினார், ஊமைகளாலே அன்றி அவர்களோடே பேசவில்லை. அடுத்தது, என் வாயை ஊமைகளினால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று. பார்த்தீங்களா, உலக தோற்றத்துக்கு முன்பாக இருந்த மறைபொருளான காரியங்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். இதில் அந்த பேரபிள்ஸில், ஆனால் யாருக்கும் புரிஞ்சிருக்காது. அதுக்கு புரிய வைக்கக்கூடிய வகையில் அந்த தகுதியான சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது நம்முடைய ஆண்டோடைய கடமை. எப்படின்னா அவர் மறைக்கணும், உயிர்த்தெழணும், அதிகாரம் பெறணும், அப்படி பல காரியங்கள் இருந்துச்சு. அதனால் இப்போ நம்ம என்ன நிரூபிச்சிருக்கோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய ஆண்டவருக்கு அவருடைய ரெண்டாம் வருகை குறித்து தெரியுன்றது கிளியர். ஆனால் அது வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தகுதிக்குள்ளாக அவர் அந்த டைமில் போகலை. அதனால் அந்த வசனங்கள்லாம் அந்த மாதிரி காமிக்கப்படுது. எந்த வசனம், அந்த நாளையும் அந்த நாளையும் பிதா ஒருவரை தவிர குமார் மரியான்றதுக்கு அதுதான் அர்த்தம். புரிஞ்சுங்களா, என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் அதை வெளிப்படுத்தக்கூடிய காலப்பகுதி அது கிடையாதுன்னு அர்த்தம். அப்போது இந்த மார்க் 13:32 வச்சுக்கிட்டு நமக்கு அவருக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நான் பின்னாடி ஒரு 7 வசனங்களை காமிச்சோம். அந்த எல்லா வசனமும் அவருக்கு சகலமும் தெரியுன்றதை நிரூபித்து காமிச்சிருக்கின்றது நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய க்வெஸ்சன் என்னென்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரண்டாம் வருகையை யார் அறிந்து கொள்வார்கள், யார் புரிந்து கொள்வார்கள், யார் உணர்ந்து கொள்வார்கள், அதுதான் உங்களுடைய கேள்வி. அப்படி இருக்கும்போது இது யாருக்கு தெரியும்? நிறைய பேர் நிறைய தீர்க்க தரிசனம்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் இப்போ வருவார், அப்போ வந்துடுவார், இப்போ வந்துடுவார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே பிசாசனுடைய பரிபூர்ணமான உபதேசங்கள். வேத வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் வந்திருந்தார். அதை அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகன் புரிஞ்சுக்கிட்டார். எப்படி புரிஞ்சுக்கிட்டார்னா, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள் யோவானில் 3:26 வாசிக்கலாம். யோவான் 3:26, யோவான் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். ஓகே, பார்த்தீங்களா, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர். அப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு அறிவு இருக்குது. என்ன அறிவுனா, மேசியா வருவார். அதை குறித்து அநேக வசனங்களை அவங்க பழைய ஏற்பட்ட காலத்தில் வாசிச்சிருக்காங்க. ஆனால் வந்தவர் தான் மேசியான்னு தெரியல. ஆனால் அதை யோவான் ஸ்நானகன் கண்டுபிடிச்சிட்டார், உணர்ந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படின்னா, அவரை பற்றி சொல்லப்பட்ட எல்லா வேத வசனத்தின் அடிப்படையில் அவர் உணர்ந்து கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மாதிரி இரண்டாம் வருகையை யார் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாம் வருகையில் நல்ல கவனிங்க, முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
அவர் தான், நான் தான் மேசியா அப்படின்றத யாருக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரே வெளிப்படுத்தியிருக்கார். யாருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், யோவான் 13:13. யோவான் 13:13. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள், நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். பார்த்தீங்களா, நான் தான் அவர் அப்படின்னு சொல்லி அவருடைய சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினார். புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி யார் யாரெல்லாம் அவருடைய சீஷர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால் உலகத்தில் எல்லாரும் என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவருடைய சீஷர் தான், சீஷன் தான் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க ஆண்டவருடைய சீஷன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரோ அதை கடைபிடிப்பாங்க அப்படின்றது வசனம். பாருங்கள், ரெண்டு வசனங்கள் வாசிக்கலாம். ஒன்று, யோவான் 8:31 வாசிங்க. யோவான் 8:31. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, பார்த்தீங்களா, இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, படிங்க, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்களாக இருப்பீர்கள். பார்த்தீங்களா, நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால், இவருடைய உபதேசம் என்ன, நான் சர்வ வல்லமையுள்ள பிதாவின் குமாரன், அதனுடைய உபதேசம் அப்படின்றது பல இடங்களில் தெளிவாக இருந்துச்சு பார்க்குறோம். இந்த உபதேசத்தில் நிலைத்திருந்தீங்க அப்படின்னா என்னுடைய சீஷர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அப்போது யாருக்கு வந்து வெளிப்படுத்துவார் அவருடைய வருகைக்கான உண்மைகள்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யார் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு முழு மனதாக கீழ்ப்படைஞ்சு அர்ப்பணிக்கிறாங்களோ அவர்கள் சீஷர்கள தகுதிக்குள்ளாக வருவாங்க. அப்போ அந்த சீஷர்கள் தன்னுடைய குருவானவர் நம்முடைய இயேசுக்கிறது என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் செய்வாங்க. அப்போ அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். இது ஒன்று. இன்னொரு சாட்சி பார்க்கும்போது, நம்முடைய இயேசுக்கிறது மறித்து உயிர்த்திலிருந்து ஒரு 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனமானார். சில பேர் இதை குறித்து கூட சில கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அப்போ அதை அடுத்த ஒரு காணொலியில் அவன் பார்க்கலாம். ஆண்டவருடைய 40 நாட்கள் என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ உள்ளே வரும் பொழுது அந்த 40 நாட்கள் முடிந்து அவர் மேலே பரலோகத்துக்கு போகும்போது சீஷர்கள்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசினார். அதை குறித்து நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். அப்போஸ்தலர்கள் 7:7 படிங்க. அப்போஸ்தலர் 7:7. அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பாருங்க, இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டாங்க, ஆண்டவரே இக்காலத்திலாம் ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது, அந்த காலங்கள் வேலைகள்லாம் இப்போ உங்களுக்கு அறிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் அவர் பேசிட்டே வர்றார். ஆனால் இங்கே சொல்லப்பட்ட இந்த காலங்களை குறித்தும் வேலைகளை குறித்தும் 3:10 அப்போஸ்தலர்களே பேதர் அவர்கள் பேச ஆரம்பிச்சிடுவார். அப்போவே அந்த ரெவலேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடுத்த வசனம் வாசிங்க. 8 பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அன்னார்ந்து பார்த்து கொண்டிருக்கையில், இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தழுது போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஓகே, அப்போ இந்த வசனத்தில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சீஷர்களை பார்த்து தான் அந்த 2 பேசுகிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்படி போனாரோ அப்படியே வருவார் அப்படின்றது தான். அப்போ யார் அவரை கடைசியாக பார்த்தாங்கன்னா சீஷர்கள். அப்போது சீஷர்களுக்கு தான் வெளிப்படுத்துவாரே தவிர மற்றவங்களுக்கு கிடையாது அப்படின்றது.
அதுதான் அந்த வசனத்துடைய ஒரு உண்மை பொருள் சி பார்க்குறோம். ஏற்கனவே நம்ம யோவான் 8:30 படித்தோம். என்ன படித்தோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய உபதேசத்தில் நிலைத்து நிற்கிறாங்களோ அவர்கள் தான் சீஷர்கள் அப்படின்னு கூட பார்த்தோம். இது ரெண்டாவது ஒரு சாட்சின்னு சொல்லி பார்க்குறோம். மூன்றாவது பார்க்கும்போது பாருங்கள், யோவான் 15:15 வாசிக்கலாம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் என்னுடைய சிநேகிதர், பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் அறிவித்தேன் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த டைமில் சீஷர்களுக்கு புரியல. பெந்தகோஸ்தே நாளுக்கு பின்பாக தேவனுடைய வல்லமையை பெற ஆரம்பித்தாங்க, அப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த மூன்று காரியங்களும் பார்த்துருக்கோம். அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, அவருடைய சீஷர்களுக்கு மட்டும்தான் அது தெரியப்படுத்தப்படும், அவர்கள் மட்டுமே உணர்ந்து கொள்வார்களே தவிர, புரிந்து கொள்வார்களே தவிர மற்றவர்களுக்கு இல்லை அப்படின்ட்டு மிக தெளிவாக பார்த்துட்டோம். அப்போது யார் சீஷர்கள்னு கூட நம்ம பார்த்துட்டோம். அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இது தான். அப்போ மறுபடியும் அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 வருகையில் வரக்கூடிய அந்த காலப்பகுதிகள் நம்முடைய ஆண்டவருக்கு முதல்ல மிக தெளிவாக தெரிகின்றது நிரூபிக்கப்பட்ட வசனம் சொல்லி பார்க்குறோம். அடுத்தது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை யாருக்கு வெளிப்படுத்துவார், புரிய வைப்பான்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யார் யாரெல்லாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போலவே பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களும் நிச்சயமாகவே அந்த காலப்பகுதியை கண்டுபிடிப்பார்கள், உணர்ந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள் அப்படின்றது தான் வேதத்தினுடைய உண்மைன்னு சொல்லி பார்க்குறோம். உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிங்களா? கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். தெய்வந்தாம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.